லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சனாதனம் அந்த விஷயம் அப்படின்றது இன்னும் லைம்லைட்லேயே இருக்குது. உதயநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தொடங்கப்பட்டது சனாதனத்தை ஒழிக்க தான் அப்படின்னு இன்னும் மானித்தனமாக பதில் கொடுத்துருக்காரு. ஆட்சியே போனாலும் கவலைப்படலை, நாங்கள் சனாதனத்தை ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்றதான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்? இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு இது பாதகமாக போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் சொல்வது போல் அவர் வந்து ஒரு கேள்விக்கான பதிலாகத்தான் அதை சொன்னார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த சூழலில் முந்தா நாள் வந்து பாஜகவினுடைய ஒரு குழுவாக சேர்ந்து போய் கவர்னரிடம் வந்து ஆரன்ற வீடம் ஒரு அமைச்சராக இருந்துட்டு இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டிற்கு ஒழிப்பு மாநாட்டில் இவர் கலந்து கொண்டது தவறு, இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும்னு சொல்லி முறையிட்டிருக்காங்க. அந்த கேள்வி கேட்கப்பட்டதற்கு அப்போது இந்தியா இது சனாதன ஒழிப்பு அப்படின்றத நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு தான் அவர் சொன்னார், எங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதற்காகத்தான் அப்படின்னு. அது உண்மைதான். திராவிட கழகத்திலேருந்து பிரிந்து வந்து 1949 திமுக கழகம் உருவெடுத்து அவர்கள் கொள்கையில் எந்த சமரசமும் செய்யலை. திகாவுடைய கொள்கையில் தான் அந்த கொள்கையை தான் அடிப்படையாக இவங்களும் கொண்டிருக்காங்க. அதற்கப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் கூட இந்த ஜாதி ஒழிப்பு, சமத்துவ சமூகம் உருவாக்குதல், சமூக நீதி, இதில் வந்து அவர்களுடைய பார்வைன்றது ஒன்றே ஒன்று தான். தாய்க்கழகம்னு தானே இன்றளவும் வந்து ஸ்டாலினாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் இல்லை இப்போ உதயநிதியாக இருந்தாலும் துரைமுருகன் யாராக இருந்தாலும் தாய்க்கழகம்னு தானே, ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் எல்லோரும் தாய்க்கழகம் திராவிடர் கழகத்தை தானே சொல்கிறாங்க. கொள்கையில் அந்த சின்ன ஒரு சமரசம் அன்று தேர்தல் அரசியலுக்கு தேவைப்பட்டது, இன்றளவும் தேவைப்படுது, அதனால சொல்கிறாங்க. மித்தபடி சமத்துவ சமூகம் உருவாக்குதல், சமூக நீதி, ஜாதி ஒழிப்புன்றதில் அவங்களுக்கு மாற்று கருத்தே இல்லையே. நீங்கள் இப்போ இது இவருக்கு இந்த கருத்து சொன்னார்னா நேற்று ஒரு விரிவான ஒரு அறிக்கை கொடுத்தாரில்ல, அதோட சேர்த்து பார்க்கணும். அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு வந்து அந்த ஆங்கில ஒரு அறிக்கையை வந்து முதலமைச்சரும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி தனித்தனியாக ஒரு விரிவான அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அவர்கள் தெளிவான பார்வை இதே அண்ணாவுடைய ஒரே இனம் ஒரே கடவுள் அப்படின்ற ஒன்றே குலம் ஒன்றே தேவன்னு சொல்லிட்டு எங்களுடைய நோக்கம் என்பது இலக்கு என்பது ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும், அனைவரும் சமமான ஒரு சமத்துவ சமூகம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு, அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இதில் பெரியாரும் அம்பேத்கரும் அண்ணாவும் பேசாத நான் ஒன்றும் பேசலைன்னு அவர் சொல்கிறார். அதில் என்ன அவங்க கொள்கையில் நாங்கள் சமரசம் செய்யலைன்றதை பிரகடனப்படுத்துகிறாங்க. அதில் எப்படி நீங்கள் மாற்றிக்கிறது சொல்ல முடியும்? இப்போது காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில கொள்கைகள் இருக்குது, திமுக கூட்டணி வச்சுக்கிறேன்றக்காக அவங்க என்ன தமிழ்நாட்டில் வந்து கொள்கையை மாற்றிக்கிட்டாங்களா? இல்லை இல்லை, அதே போல தானே. அதே அந்த இப்போ ஒரு காலத்தில் பாஜகவோடு கூட கூட்டணி இருந்துச்சு, அப்போ கூட ஒரு காமன் மினிகம் ப்ரோக்ராம் வச்சு 370 தொடக்கூடாது, ராமர் கோயில் தொடக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோடு தொடக்கூடாது அப்படின்ற நிபந்தனைகள் பேரில் தான் என்டிஏ இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு கட்சிகள் பல்வேறு கூட்டணியில் இருப்பாங்க. அதற்காக வந்து கூட்டணியில் இருக்கிறனாலே நீங்கள் உங்கள் கொள்கையை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை, சமரசம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சில காம்ப்ரமைசஸ் வேணால் செஞ்சுக்கலாமே ஒழியோ, கிவன் டேக் இருக்கலாமே ஒழியே, அவர் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கணுன்றதை தான் நம்ம அப்படி பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் இப்போ அப்போ பிரியங்கார்கே எப்படின்னு அடிப்படையில் சொல்கிறார், அவர் உறுதியாக சொல்கிறார் இல்லையா, எந்த மதம் வந்து ஒரு வேற்றுமையை போதிக்குதோ ஏற்றத்தாழ்வை போதிக்குதோ அந்த மதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும்னு அவரும் தான் கேட்குறாரு. எஃப்ஐஆர் அவர் மேலே தான் போட்டிருக்காங்க ராம்பூர் டிஸ்ட்ரிக்டில் உதயநிதியோட சேர்த்து. அப்போது அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்துட்டு இந்த கொள்கையை பேசுகிறாரு, நம்ம நீங்கள் நம்ம விமர்சனம் செய்வீங்களா? அவர் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவராக ஒரு பட்டியலின சேர்ந்திலிருந்து வந்தவர் கார்கேயும் அவரும் மெத்தப்படுத்தி இன்று அமைச்சராக இருக்கக்கூடியவர் இவர் போலவே வந்து அவரும் அங்கே கர்நாடகாவில் அமைச்சர். அவர் அந்த கருத்தை வந்து அவர் உள்வாங்கியிருக்காருன்னா அவர் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து உள்வாங்கியிருக்காரு. அவர் போயிட்ட போய் நீங்கள் வந்து விளக்க முடியுமா சனாதனம் என்ன போதிக்கிறது, இல்லை வர்ணாசிரமத்தால் வந்து இந்த ஜாதிய படிநிலையினால் என்ன, இதை வந்து தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு வந்து அதோட தாக்கம் தெரியாது, அதனால் பாதிக்கப்படுற பட்டியலின மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அந்த பார்வையில் தான் நம்ம பிரியங்கார்கேயோட இதை எடுத்துக்கணும், இல்லை எந்த ஓபிசி தலைவராக இருந்தாலும் சரி அதில் பாதிக்கப்பட்ட சூத்திரர்களாக கருதப்படும் ஓபிசி தலைவர்களுடைய அந்த விமர்சன பார்வையும் சரி அவர்களோட கருத்தியல் பார்வையும் அப்படி தான் பார்த்துக்கணும். அப்படி தான் நம்ம வந்து பிரியங்கார்கேயுடைய கருத்தை எப்படி பார்க்குறோமோ அதே போல தான் உதயநிதியுடைய கருத்தையும் பார்க்கணும். பிரகாஷ் அம்பேத்கர் சொல்லக்கூடியதையும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கர் பேரன் அவர் அதுதானே சொல்கிறாரு, இவர் சொல்கிற கருத்தை அவர் வழிமொழிகிறார்ல, அது சனாதனம் வந்து வேற்றுமையை ஜாதி பாகுபாடை வந்து இது எதிரொலிக்குது வலியுறுத்துதுன்னு சொன்னால் அவரும் சொல்கிறாரு. அப்போ அவர்களோட அவங்கள அப்போ அவங்க மேலே என்ன தப்புன்னு சொல்லி சொல்லுவீங்களா? சைலண்ட் டோன் எடுக்காததுனால அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஒரு பாதகத்தை, இல்லை அதெல்லாம் சும்மா இப்போதைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் நாட்டில் மக்களுக்கு பத்திரிகிற பிரச்சனை அதை விட நிறைய இருக்குது. சோத்துக்கு வழி இல்லாமல் 74% ஜனத்தொகை வந்து ஆரோக்கியமான சத்தான உணவு கூட வழி இல்லாமல் இருக்குன்னு அரசாங்கத்தோட ஆய்வறிக்கையே சொல்லுது. அதை பற்றி கட்டுரைகளே வந்துருச்சு.
அதில் முக்கியமாக விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இதெல்லாம் முக்கியமாக நாட்டினுடைய ஒரு பகுதியை வந்து பக்கத்து நாடு வந்து ஆக்கிரமிச்சு கிடக்குது. வடக்கில் சைனா வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து நாட்டில் மக்களுக்கு கவலை இருக்கணுமா? நீங்கள் அதை விட்டுட்டு சனாதனத்தை பேசிட்டா, சனாதனம் இதுக்கு கொடி பிடிச்சிட்டு வர்றவங்க எல்லாருமே என்னன்னா, அந்த ஜாதியை இருக்கும் இருக்கணும், அந்த படிநிலை தொடரணும், தன்னுடைய ஆதிக்கம் தொடர வேண்டும், அவர் தாழ்த்தப்பட்டவர்கள் சூத்திரர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கிறவங்க தான் வந்து இதை தொடர்ந்து கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அது வட மாநிலங்களில் இந்தியா கொண்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் பேசுகிறாங்கன்னா ஒரு சிலருக்கு அதில் நம்பிக்கை உள்ளவர்கள், பல பேருக்கு வந்து அரசியல் ரீதியாக வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிச்சிடக்கூடாது, இது தேர்தல் அரசியலில் தங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால தான் வந்து அவங்க ஒரு அச்சத்தினால ஒரு சின்ன அச்சம் சிறு அச்சம் இருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து இது பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. இப்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சஞ்சய் ராவத்தும் சரி, பிரியங்கா சதுர்வேதி அவர்கள்லாம் வந்து மாற்றுக்கருத்து சொல்கிறாங்க, அவர்களுக்கு சனாதன மரித தர்மம் பற்றின புரிதல் இல்லைன்னு. அவர்கள் இந்துத்துவ அதுக்கு முன்னாடி இப்பவும் பேசுகிறவங்க, அப்பவும் பேசிகிட்டு இருந்தவங்க. ஆனால் அவர்கள் பேசக்கூடிய இந்துத்துவம் இப்போ எப்படி அவங்க மாற்றிருக்காங்கன்னா, நீங்கள் மித்தவர்கள் அழித்தொழித்து சிறுபான்மையினர் அழித்தொழித்து வர நாங்கள் இந்து ஒரு ராஷ்டிராவை நிறுவ வேண்டியதில்லை அப்படின்னு பாஜகவோடு வேறுபடுகிறார்கள். உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு இந்தியாவாக இருக்க வேணுன்றதா அவரே வந்து முன்மொழிகிறார் உத்தவ் தாக்கரேவே. அவங்க கட்சியினரே அதான் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த நிர்பந்தம் இருக்குது, இது பேசலைன்னா வந்து அது தொடர்ந்து அந்த ஹார்ட் ஹிந்துத்வா மிலிட்டன் ஹிந்துத்வா பேசாததுனால தான் பிஜேபி அங்கே அவள் ஸ்லோவாக இன்ரோட்ஸ் கெயின் பண்ணி அங்கே மகாராஷ்டிராவில் அவள் கொஞ்சம் வலுவடைஞ்சாங்க. ஸோ அதனால் அவர்களுக்கு சில அரசியல் நிர்பந்தங்கள் இருக்குது, அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய நிலைப்பாடும் இதற்கு ஆதரவான நிலைப்பாடு ஆரம்பத்தில் இது இருக்கேங்க. காங்கிரஸ் கட்சியிலேயும் நிறைய பேர் அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான், ஆனால் அவர்கள்லாம் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறாங்க, ஒரு மேட்டுமை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரிவிலேஜோட பொசிஷன்லேருந்து பேசுகிறாங்க. அதிகாரம் சரி சமூக ரீதியாகவும் சரி ஒரு உயர்மட்டத்தில் இருந்துட்டு அந்த அனு சுகபாவங்களெல்லாம் அனுபவித்து அந்த நிலையிலிருந்து பேசுகிறதுனால அவர்களுக்கு அதோட வழி தெரியல, ரணம் தெரியல. உதயநிதி அவர்கள் சனாதனத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அங்கே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து, ஆமாம் இங்கே 2000 வருடங்களாக சனாதனம் இருந்தது, இரண்டாயிரங்களாக சாதிகள் இருந்து சாதி பாகுபாடு இருந்தது, அதனால் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு சிறப்பு தீர்வுகள் கொடுக்கப்படுது, அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இல்லை அதன் பின்னாடி ஏதோ அஜெண்டா இருக்கா? இல்லை, நீங்கள் இதே ஆர்எஸ்எஸ் தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வலிமையாக காலங்காலமாக பேசின இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ், அதனால தான் பாஜகவிற்கு வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டில் வந்து பெரிய ஒரு நம்பிக்கையே இல்லை. அவர்கள் இப்போல்லாம் என்ன இடஒதுக்கீடை எப்போ எந்த சூழ்நிலையில் ஆதரிக்கிறாங்க? சமூக ரீதியாக முற்பட்ட, கல்வி ரீதியாக முற்பட்ட உயர்தர ஏழைகள் இருக்காங்களே, உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10% கொடுத்ததுக்கப்புறம் இடஒதுக்கீடு ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு முன்பு இவர்கள் இடஒதுக்கீடு ஏற்றுக்கிட்டவங்க கிடையாது. ஸோ அடிப்படையில் இன்றைக்கி அவர் இந்த கருத்து பேசலாம், முன்பு இதே மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவரும் சரி இவரும் சரி மோகன் பகவத்தும் சரி முன்பு இருந்தவர்களும் சரி இவர்கள்லாம் வந்து இடஒதுக்கீடு பற்றின கருத்து என்னவாக இருந்துச்சு? ஏன்னா அன்றைக்கி உயர்ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு 10% இல்லை, டிஸ்ப்ரப்போர்ஷனட் டு தேர் பாப்புலேஷன், விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தா அவர்களுக்கு அவ்வளோ சதவீதம் தேவையில்லை, தமிழ்நாட்டில் 3% என்னதாக இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆதரித்து பேசலாம். பட் ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம், அது அதை விட வேறு என்ன உங்களுக்கு சாட்சி வேணும்? நீங்கள் யாருடைய கருத்தை வந்து பெரிதாக மதிக்கிறீங்களோ அவரே சொல்கிறார், ஆமாம் 2000 வருஷமாக மக்களை வந்து ஜாதி ரீதியாக அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த நிலை சரியாகிற வரைக்கும் இந்த ஜாதிய வேக வேறுபாடுகள்லாம் வந்து களையப்படும் வரைக்கும் இடஒதுக்கீடு தொடர வேண்டும்ன்ற கருத்தை அவரே சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறத நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்களா? இதைத்தான உதயநிதினு சொல்கிறாரு, இதைத்தான திருமாவளவன் பேசுகிறாரு, இதைத்தான பொதுவமை இயக்கமும் பேசுது, அம்பேத்கர் இயக்கம் பெரியார் இயக்கங்கள் பேசுது, அதைத்தானே அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் இது வந்து என்னென்னா இது பேசப்பட்ட காலம் என்பது அவங்களுக்கு வசதியாக போச்சு. இடைத்தேர்தல்கள் பல மாநிலங்களில் குறிப்பாக உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் அங்கெல்லாம் நடக்கக்கூடிய சமயத்தில், திருப்பூராலாம் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த சர்ச்சையை கிளப்பினானுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அது வசதியாக இருக்கும், இதை பயன்படுத்தி ஆதாயம் பெறலாம்னு ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் வந்து பெரிய பின்னடைவை தான் அவங்க சந்திச்சிருக்காங்க. 7-3 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 சீட்டு இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள்லாம் செஞ்ச வெற்றி பெற்றிருக்கு. அதனால் வந்து நீங்கள் இப்போ இது உதயநிதி பேசினதை வந்து அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அனித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் நம்ம பார்க்கணும். அந்த கொள்கை உறுதிப்பாடாக பார்க்கலாம், அதில் சமரசம் கிடையாது என்று பார்க்கலாம். அவர் வந்து திருப்பி வந்து பத்திரிகையாளர் கேள்விக்கு தான் அதை பதில் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த உள்ள அந்த அரங்கத்தில் விளையாட்டு அணி சார்பாக திமுகவினுடைய பேச்சில் அதில் அதிகப்படி அதை பற்றி பெருசாக பேசலை, கேள்வி எழுப்பப்பட்டது, ஆனாலும் எங்களுக்கு சமரசம் கிடையாதுன்றதை வெளுத்தி தீர்மானமாக சொல்கிறார். அப்போ அதில் நம்ம அதில் என்ன தவறு கண்டுபிடிக்க முடியும்? இதில் சனாதனத்தை குறித்து பேசுகிறத கடந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசுகிறாரு. 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதமர் மோடி இந்தியாவை மாற்றி அமைப்பேன்னு சொன்னார், மாற்றி அமைச்சிருக்காரு, இன்றைக்கு பாரத்னு மாற்றிட்டாரு.
அதுக்குனுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போறாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை? நக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மோடியால் அவர்களால் இந்த பிரதமரால் வந்து இந்தியாவுக்கு பேரை தான் மாட்ட முடியும். மக்களுடைய வாழ்க்கை நிலை இல்லை அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரமும் ஓவரால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை மாற்ற முடியாது, பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியாத பிரதமரால் அதிகபட்சம் செய்ய முடிஞ்ச பிரதம அமைச்சரால் வந்து அதிகபட்சம் செய்ய முடிஞ்சது நாட்டுக்கு பேர் மாற்று தான் அப்படின்றது தான். இவங்க வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும் வேலையை மட்டும் தான் இவங்களால பண்ண முடியாது சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க. நினைக்கிறீங்க இல்ல, நீங்க அடிப்படையில் இன்னைக்கு G20 மாநாடு இன்னைக்கு முதல் நாள் தொடங்கி இருக்கு. ஒரு அறிமுக உரையை வந்து அவர் ஆற்றார் வரவேற்று எல்லாத்தையும், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அவர் முன்பு இருக்கக்கூடிய அட்டையில வந்து பாரத்னு தான் இருக்கு, பேருக்கு கூட இந்திய ஹிந்தியில பாரத்னு போட்டு தமிழ் இது ஆங்கிலத்தில் இந்தியான்னு கூட போடணும்னு நினைக்கலாம் அவங்க. அப்போ அவங்க இந்தியா கூட்டணி என்று வந்ததுலேருந்து இந்த நாட்டினுடைய பேரையே வந்து அதற்காக மாற்றும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எவ்வளோ அதிகார வெறி எந்த அளவுக்கு இவர்களை பிடிச்சி ஆட்டி வைக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. கூட்டணி வந்து இந்தியான்ற பேரை வைச்சதுனால அதுலேருந்து மிரண்டு போய் அதுலேருந்து மீள முடியாமல் எல்லாரும் ஜோக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். டே இவங்க நாட்டை பேரை கூட மாற்றிடுவாங்க போல இருக்குது இப்படி இவங்க எதிர்க்கிறத பார்த்தா அப்படின்னு. அதை உண்மையே சொல்ல செய்யக்கூடிய அளவர்களுக்கு வந்து இவர்கள் எவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்கிறார்கள். அதிகார வெறி அந்த அளவுக்கு அவங்களை ஆட்டி வைக்குது. தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறதுக்கு என்ன வேணால் செய்யலாம், அதுக்கு நாட்டினுடைய காலங்காலமாக மக்கள் கொண்டாடிய இந்தியா என்கிற பெயரை கூட மாற்றினாலும் தவறில்லை, நமக்கு வந்து இந்த தேர்தல் வெற்றி தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பெருவாரியாக அவர்களை வழக்கமாக ஆதரிக்கக்கூடிய வட்டத்திலேயே வந்து இந்தியான்ற இந்த பெயர் மாற்றமோ அது அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் செயல் ரீதியாக தொடர்ந்து பாரத் என்பது அதிகாரப்பூர்வ அழைப்புதல் G20 டின்னர் அழைப்புதலில் வருது. பிரசிடென்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் பாரத்னு போடுறது இன்று அந்த கூட்டத்தில் வந்து மாநாட்டில் கூட பிரதமருக்கு பக்கத்து அவர் முன்பு வந்து பாரத்னு மட்டும் போடுறது. அப்போது ஒரு திட்டமிட்டு அந்த இந்தியா என்கிற பேர் அவர் நடை சட்ட ரீதியாக அஃபீஷியலாக செய்கிறாங்கயோ இல்லையோ பாராளுமன்றத்தில் வைத்து சட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து பேரை மாற்றுறதாங்களோ இல்லையோ, குறைந்தபட்சம் இந்தியா என்பட சொல்லுடைய பிரயோகத்தை வந்து தவிர்க்கணும். ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் இந்த எதிர்கட்சியினுடைய 78 கட்சி கூட்டணிக்கு அது பலம் சேர்க்குதுன்னு அஞ்சுறாங்களா இருக்கலாம். அதனால தான் இந்தியா என்ற பெயரை வந்து பொதுவெளியில் பேசுபொருளாக இருக்கக்கூடியது மக்கள். நீங்கள் காலங்காலமாக மனசுக்கு வந்து பிறந்ததுலேருந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்தவங்க மனையில் ஊறி போன இந்தியாவை இவர்கள் ஏதோ இவர்கள் இன்விடேஷனில் பேர் அடிக்கலாம் வந்து இல்லை போர்டில் பேர் வைக்கலாம் வந்து மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ 21 நாட்டு தலைவர்கள் வந்திருப்பாங்க, அவங்க வந்து திடீர்னு என்ன பிரதமர் முன்னாடி பாரத்ன்ற இருக்கு இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க நிச்சயமாக. இது வரைக்கும் இதுக்கு முன்பு ஏற்கனவே இந்த செய்திகள்லாம் வந்து வெளிநாட்டு ஊடகங்களில் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இந்த G20 மாநாடு கொடுத்து கடுமையான விமர்சன பார்வையை தான் சர்வதேச ஊடகங்களை வைக்கிறாங்க. அங்கு ஒயிட் ஹவுஸ்லேருந்து பத்திரிகையாளர்களை அழைத்து வரக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல அவர்களோடு வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் இங்கு பைடனும் வந்து பிரதமர் மோடியும் சந்திக்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வழக்கமாக எந்த நாட்டுக்கு போனாலும் நடக்கும். அதுபோல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது, அது நிராகரிக்கப்பட்டது இந்திய அரசினுடைய உந்துதலால். பிரதமர் மோடி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து வந்து அதற்காக வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பையை நடத்த விடாமல் இன்று அவங்க வந்து தேவர் செக்வஸ்ட், அதாவது தனிப்பட்ட ஒரு தனியாக ஒரு ஜீப்பில் ஒரு வாகனத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த பத்திரிகையாளர்களாம் ஏற்றப்பட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எங்கே ஒரு நடந்துவிடப் போகுதோ என்ற அச்சத்தில் வந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டார்கள். அதாவது வந்து ஒரு அவர்களுக்கு வந்து வாடிக்கை எங்கு வந்து குடியரசுத் தலைவர் சென்றாலும் அவரோட ஜோ பைடனோடோ இல்லை டொனால்ட் ட்ரம்ப்போ பாரக் ஒபாமாவோ யாரோடனாலும் அவங்க கூட போவாங்க. அவரோட பத்திரிகையாளர் தனிப்பட்ட முறையில் சந்திப்பு இருக்கும். கூட்டங்கள் எந்த தலைவர்களோட சந்திக்கிறாங்களோ சர்வதேச தலைவர்கள் சேர்ந்து வந்து பத்திரிகையாளர் ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ன்றது ஒரு மரபு, அது எல்லாரும் பண்ணுறது. இந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அஞ்சுற இந்த பாரத பிரதமரை தவிர இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தவிர எல்லோருமே வந்து ரெகுலராக பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க. இவர் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு இப்போ கடைசியாக போனப்போ கூட ஒரே ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டாரு. முன்பே சொல்லப்பட்ட கேள்விக்கு தயார் செய்யப்பட்ட பதிலில் வந்து டெலிப்ராம்டரில் வந்தது அதை மட்டும் படித்தார். இது மாதிரி உலகத்தில் எந்த தலைவரும் செய்ததில்லை. அதே போல தான் இப்போவும் நடக்குது. அப்போ இவர்களெல்லாம் ஏற்கனவே அது போல் விமர்சன பார்வை எங்களுக்கு அங்கே கருத்து சுதந்திரத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவில் இருக்கிறதுன்னு வருவதற்கு முன்பே அங்கே கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. அதே போல் இங்கே வந்ததுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அவர்களால் வந்து நடத்தி அதுக்குள்ள கூட பங்கேற்க முடியாத ஒரு நிலை இங்கே இருக்கிறது. அப்போ இந்த அப்போ அவர்களுக்கு இந்தியா பாரத் சர்ச்சை இங்கே மக்கள் வந்து குடிபெயர்ப்பு குடியமர்த்துவது அங்கே தட்டிகள் வச்சு மறைப்பது இதெல்லாம் ப்ளஸ் எங்கே பார்த்தாலும் மோடி படத்தை போட்டு G20 ஃப்ளக்ஸ் வச்சு இவரை விளம்பரப்படுத்துறதுக்காக பயன்படுத்தினது இது எல்லாம் பெரிய பேசுவார்களா ஜப்பான் சைனா யூகே பிரிட்டன்லேயும் சரி அமெரிக்காவிலும் சரி யூரோப்பியன் யூனியனில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நாடுகள் அந்த பிரதிநிதித்துவ நாடுகளில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி எல்லோரும் கடுமையான விமர்சனம் செய்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நல்லாவே தெரியும், வரக்கூடிய கெஸ்ட்டுகளுக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பேர் மாற்றுறதுனால இந்த மாதிரி வந்து தட்டிகள் வைக்கிறதுனால
இப்போ ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறதுனால தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. அதற்கு அதுக்கான வாய்ப்பு என்னன்றது தெரியல, நமக்கு மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ இந்த சனாதனம் அப்படின்ற விஷயம் வந்து எடுக்கப்படுறதுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த பைபோல் எலெக்ஷன்ஸு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதாவது நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இந்த சனாதனம் குறித்து பேசப்படுவதற்கான காரணம் வந்து மடைமாற்றுவதற்காக, இங்கே இவங்க பிஜேபி ஆட்சியினுடைய குறைபாடுகளை வந்து மறைப்பதற்காக வந்து சனாதனத்தை கையில் எடுக்கிறாங்கலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த இப்போ நடந்து முடிந்த 7 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அதில் இப்போது 4 இடங்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, 3 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை? உண்மைதான், இந்த அதாவது பல்வேறு கட்சியிலும் சரி, அரசியல் நோக்கர்களும் சரி, இது வந்து வரக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரே தேர்தல் இது தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய தேர்தல் கிடையாது. இன்னும் சில மாதங்களில் 5 மாநில தேர்தல் வந்துடும், இல்லை ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலை சேர்த்து வைக்கிறாங்களா இல்லை பின் நடக்கப்போதான் தெரியல. அதற்கு முன்பு முன்னோட்டமாக நடக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் அதெல்லாம். 7 4 இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, 3 இடங்களில் பாஜக, அந்த 3 2 இடங்கள் ஒரே மாநிலமான திருப்பூரால், மித்த இடத்துல அவங்க வந்து உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் ஒன்றே ஒன்று ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் இதில் ஒன்று ஒன்றே ஒன்று திருப்புரம் ஏன் வந்து பிஜேபியுடைய ஹோல்டாக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த போலரைசேஷன், இங்கே வந்து ஒரு மத ரீதியான மக்களை வந்து அணி திரட்டுவது, அந்த மெஜாரிட்டி வேர்சஸ் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனல் போலரைசேஷனை வந்து கம்ப்ளீட் ஆக்கிட்டாங்க. அதனால தான் ஒரு காலத்தில் இடதுசாரிகளுடைய கோட்டையாக இருந்த ஒரு இடத்தை வந்து கம்ப்ளீட்டாக போலரைஸ் செய்து இங்கே அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு பொது உடைமை சிந்தனையில் ஊறிப்போன ஒரு மாநிலத்தில் இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மதம் ரீதியாக மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறத பார்க்கணும். அண்டை மாநிலமாக அருகாமையில் இருக்கக்கூடிய மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், மிசோரம், அங்கெல்லாம் பெரிய ஒரு அச்சங்கள் இருக்குது. இவர்கள் எங்கெல்லாம் ஆட்சிக்கு செய்கிறார்களோ அங்கெல்லாம் இது போன்ற சர்ச்சைகளோ இல்லை தொந்தரவுகளோ வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் ரொம்ப மத ரீதியாக பொலரைஸ் செய்யப்பட்ட ஒரு மாநிலமாக இப்போ திருப்பூரா இருக்கிறது. அதில் வந்து தேர்தல் வெற்றி கிடைப்பதனால் அதை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க யுக்தியாகவே இருந்துகிட்ருக்கு. விகிதாச்சார அடிப்படையில் வந்து மெஜாரிட்டி வெர்சஸ் மைனாரிட்டி இருக்குதுன்றது நமக்கு புலப்படலை. அந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்றதே வருத்தம் தான். அது எப்படி இருந்தாலும் கூட அந்த மணிப்பூரோட தாக்கம் திருப்பூரால் இல்லைன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. உண்மையிலேயே அது வருத்தகரமான விஷயம்தான். அவ்வளவு கொடுமைகள் நடந்த ஒரு வடகிழக்கில் அருகாயில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இதுபோல் வந்து ஒரு ரிசல்ட் வருவது என்பது சி ஒன்று இடைத்தேர்தல், அதனால் ஒரு கொஞ்சம் மொபிலைசேஷன் ஈஸியாக இருந்திருக்கலாம். பட் அப்படி வச்சு பார்த்தா இப்போ மித்த ஸ்டேட்டில் இருக்கிறதே அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது ஆனால் மார்ஜின் பார்த்திங்கன்னா வந்து 60% வெர்சஸ் 15% இருக்குது. இந்த மார்ஜின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு காலத்தில் ஆட்சி செய்த இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கட்சி வந்து அவர்களுக்கும் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளருக்குமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 35% மேலே வருது வாக்கு சதவீதத்தில். அப்போது அது வந்து ஒரு பிரமாண்டமான வெற்றி, அது எப்படி கிடைக்கப்பட்டாலும் சரி. அதனால் நீங்கள் நிச்சயமாக அந்தளவிற்கு ஒரு வலுவாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை வந்து அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த இடத்துல அது ஹூக் ஆர் குரூக், நீங்கள் மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்தி அதை வந்து அதில் பெரிய வெற்றியை பெறுறாங்களோ என்னவோ, ஆனாலும் அந்தளவுக்கு அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் நல்லா அப்படின்றத வந்து எதோ உதாரணம் வந்து அங்கே திருப்பூரால் அந்த பார்க்கக்கூடிய அந்த வித்தியாசம். அது ஒருவேளை இதுக்கு பை எலெக்ஷன்றதுனால நம்ம விடவும் முடியாது. அது அப்படி பார்த்தா நீங்கள் பக்கத்து இங்கே இருக்கக்கூடிய அதே இங்கே மாறி வர்க்காகுது. உத்தரப்பிரதேசில் எடுத்திங்கன்னா கோஷியில் பாஜகவின் கைவசம் இருந்தது, தாராசிங் சௌஹானுடைய கைவசம் இருந்தது. எதிர்கட்சி வேட்பாளர் மட்டும் ஜெயிக்க மட்டும் இல்லை, அந்த யாரை தோக்கடிக்கிறார்ன்றதும் முக்கியம். அந்த தாராசிங் சௌஹான் தோக்கிட்டு போன பாஜகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவர், அவர் எஸ்பியில், அவர் அந்த கட்சியில் அந்த ஜெயிச்சது வந்து சமாஜ்வாதி பார்ட்டியில், அதற்கப்புறம் வந்து விட்டுட்டு போய் பாஜகவில் போய் இணைந்தார். அதனால தான் தேர்தல் வருது அங்கே. ஆனால் அவருடைய ஆன்டிசரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா கட்சியிலையும் இருந்திருக்கார். அவர் முதல்ல வந்து ஒரு 20 முன்னாடியே சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியில் 2 வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்புறம் பகுஜன் சமாஜ்லேயும் ஒரே ஒரு முறை லோக்சபாவுக்கு போயிருக்காரு, அது பகுஜன் சமாஜில் ஜெயிச்சு மாயாவதி வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து திருப்பியும் சமாஜ்வாதி பார்ட்டியில் வந்தார், திருப்பி சமாஜ்வாதி பார்ட்டியிலேருந்து ராஜ்யசபாவுக்கெல்லாம் அனுப்பப்பட்டார். அப்புறம் அங்கிருந்து விட்டுட்டு திருப்பி இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்தார். 2022 அசம்பிளி தேர்தல் வருவதற்கு 1 முன்னாடி விட்டுட்டு சமாஜ்வாதி பார்ட்டியில் இருந்தார், அங்கே டிக்கெட் வாங்கி நின்று ஜெயிச்சார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு மீண்டும் யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பியும் வந்து அங்கேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்து நின்று இப்போ பிஜேபி டிக்கெட் வாங்கி தோற்று போனார். இப்போ தோற்று போயிருக்கார். ஆனால் அங்கே கிடைத்த வெற்றி என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அது அடி பாஜகவிற்கு.
யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய அடி. ஏன்னா 42,000 ஓட் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசம், ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன் வந்து கோஷியில் வெற்றி பெற்றதை வந்து ஒரு இந்தியா கூட்டணியுடைய வெற்றின்னு கருதணும் அப்படின்னா, காங்கிரஸ் சீட் கேண்டிடேட் நிறுத்தலை. அதே போல் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி, மாயாவதியுடைய கட்சி வந்து அவர்களும் வந்து தேர்தலில் இடைத்தேர்தல் நாங்கள் நிற்கிறது இல்லைன்ற ஒரு கொள்கையில் அவங்க வேணான்ட்டாங்க. அப்போது நேரடி தேர்தலாக இருந்துச்சு, சமாஜ்வாதி கட்சி வெர்சஸ் பிஜேபி, இந்தியா வெர்சஸ் என்டிஏ, அப்படி தான் இருந்த நேரடியாக களம் கண்ட இடம் அதுதான். இப்படி திரிணாமுல் காங்கிரஸ் கூட தூப்புகுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடதுசாரிகள் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் இருந்தார், அவர் பெற்ற வாக்குகள் 13,000 இருந்தாலும் கூட அவங்க ஒரு கேண்டிடேட் நிறுத்தியிருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கேண்டிடேட் ஒருத்தர் பாஜக சார்பில் ஒருத்தர் நின்றுருந்தாங்க. அப்போது அங்கே வந்து பாஜகவில் இருந்த சீட்டை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. வெறும் 4,000 ஓட்டுகளாக இருந்தாலும் கூட இவர்கள் தனியாக வந்து வேட்பாளர் நிறுத்தினாங்க, காங்கிரஸ் இடதுசாரிகளும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க. ஆனால் இங்கே கோஷியில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் நேரடி போட்டி, நீங்கள் சொன்னது போல் அதில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இதை முழுமையாக வந்து ஒரு என்டிஏ பிரச்சாரம், யோகி ஆதித்யநாத் தலைமையில் ஒரு மத ரீதியான பிரச்சாரத்தை தான் போனாங்க. யோகி ஆதித்யநாத் நேரடியாக போய் அங்கே 2005 வந்து மூவா மாவட்டத்தில், அதுக்குள்ளே தான் வருது இது, இந்த தொகுதி கோஷி தொகுதி, அந்த அது வந்து கிழக்கு யூபியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் பலவீனமாக பாஜக உணரக்கூடிய பூர்வாஞ்சல் பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது. அங்கே ஏற்கனவே அவர்கள் பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே தான் வந்து இந்த தேர்தல் நடக்கக்கூடியது. அங்கே வந்து ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் வந்து செல்வாக்கு ஜாஸ்தி அங்கே, அதனால தான் தொடர்ந்து அங்கே பெரிய ஒரு பின்னடைவை வந்து அப்பப்போ சந்திச்சுக்கிட்டே இருக்கும். பெரிய அளவிற்கு மேற்கு யூபியிலையும் சரி, இல்லை வடக்கு யூபியிலையும் வெற்றி பெறுவது போல், சென்ட்ரல் யூபியில் பெறுவது போல் வந்து அங்கே பூர்வாஞ்சல் இல்லை கிழக்கு யூபியில், குறிப்பாக கிழக்கில் தெற்கு மற்றும் மத்திய அந்த பகுதிகளில் வந்து பெரிய அளவிற்கு பிஜேபி அங்கே ஒரு கடினமான சவாலை சந்திக்குது, பெரிய அளவு வெற்றி பெறதில்லை. இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ரீசெண்டாக தான் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் அவரையும் சரி, இப்போ இந்த தாராசிங் சௌகான் மீண்டும், தாராசிங் சௌகான் ப்ளஸ் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் இவர்கள்லாம் வந்து முக்கியமான ஓபிசி தலைவர்கள் அங்கே. சௌகான் இனத்தை, தாராசிங் சௌகான் வந்து ஆல் இண்டியா சௌகான் ஃபெடரேஷனுடைய தலைவர் அவர். அப்போது இவரும் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் வந்து அங்கே எஸ்பிஎஸ்பின்னு ஒரு கட்சி இருக்குது, அதுவும் வந்து ஒரு ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒரு முக்கியமான கட்சி அங்கே, அந்த மத அது ஜாதிய ரீதியாக பெரிய அளவிற்கு செல்வாக்குள்ள கட்சி. அந்த கட்சியும் மீண்டும் கை அவங்க ஓம் பிரகாஷ் ராஜ்பவர் தங்க பக்கம் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சமாஜ்வாதி பார்ட்டியோட கூட்டணியில் இருந்தவங்க, அவர்கள் கூட்டணியில் இருந்ததுனால பெரிய அளவிற்கு பாதகம்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டது பாஜகவிற்கு அந்த பூர்வாஞ்சல் பகுதி, அதனால் மீண்டும் அவர்களை இந்த பக்கம் இழுத்தாங்க. அப்போ அந்த தேர்தல் காலத்தில் முழுமையாக இறங்கி இவர்கள் எல்லோருமே 12 கேபினெட் மினிஸ்டர்களை கேம்பெயின் அனுப்பிச்சிருந்தாங்க, யோகி ஆதித்யநாத் முதற்கொண்டு. அப்போ இந்த ஓம் பிரகாஷ் ராஜ்பர், தாராசிங் சௌகான் இல்லைலாம் வலுவாக வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே மூவால போயிட்டு அந்த 2005 நடந்த கலவரம், அப்போ எஸ்பி ஆட்சி நடந்துட்டு இருந்தது, கலவரத்தை மேற்கோள் காட்டி அதற்கு காரணம் எஸ்பி தான், அதில் ஈடுபட்டவர்கள் பேர் சொல்லாமல் அதற்கு சமாஜ்வாதி கட்சியை குற்றம் சாட்டினது. அதே போல் 1990 வந்து அயோத்தியில் வந்து கரசேவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது முலாயம் சிங், அப்போ அவர் முதலமைச்சர் அங்கே உத்தரப்பிரதேசில், அவருடைய அவருடைய தவறுன்னு சொல்லி அதையெல்லாம் மேற்கோள் காட்டி பிரச்சாரத்திலேயே செஞ்சார். அப்போது ஒரு ஓபிசி வாக்குகளை மீண்டும் பெறுவதற்காக இந்த அமைப்புகளெல்லாம் கூட்டி இழுத்து வச்சுருந்தார். அதே போல் அவங்க கட்சியில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் நேரடியாக ஒரு களத்தில் இறக்கி விட்டு அவர்களை வந்து வேலை செய்ய வச்சாங்க. இது எந்த அளவுக்கு போலரைசேஷன் ஆயிடுச்சுன்னா, கவுண்டரிங் நடந்த அன்னைக்கு இந்த நிஷாத் கட்சின்னு ஒரு இருக்கா, அவர்களும் இருக்கும் அவங்களோட கூட்டணி கட்சி, அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அமைச்சராக இருக்கார். இந்த தேர்தலில் வாக்குகள் எண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது லீடிங்கில் வந்து இவர் சுதாகர் சிங் இருந்த பொழுது அவர் வந்து வெளிப்படையாக பேட்டியிலேயே சொல்கிற இடத்துல சொல்கிறார், பாகிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த வாக்குகள் என்னப்படுது, எங்களுடைய பகுதி வாக்குகள் எண்ணப்படும் பொழுது வெற்றி பெற்று விடுவோம்ன்ற வெளிப்படையாகவே சொன்னார். ஆனாலும் 33 ரவுண்டிலையும் லீட் பண்ணி சுதாகர் சிங் ஜெயிச்சார். தாராசிங் சௌகான் 42,350 ஓட்டுகளுக்கு மேலே வந்து வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கார், படு தோல்வி. அப்போ பிரச்சார யுக்தியில வந்து சனாதனம் ஒரு பிரச்சாரமாக இருந்து அவதான் சொல்கிறேன் ஓபி. ஆனால் என்னென்ன பிரச்சனைனா, நீங்கள் சனாதனம் என்று இவர்கள் முன்னெடுத்தினாலும் கூட, இந்துத்துவா எல்லாம் பேசினாலும் கூட, அந்த ஓபிசிக்கள் வந்து இந்த சனாதனத்தில் வந்து அவங்க விக்டிம்ஸ் தானே, அவர்கள் சூத்திரர்கள் தானே, ஓபிசி சூத்திரர்கள் தானே, வடமாநிலங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு, இவர்களும் பேசியிருப்பாங்க இல்லையா. சரி, ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஒர்க் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதுதான் வந்து ஒரு சில வல்லுநர்கள், பிரகாஷ் அம்பேத்கர், ராம் புனியானி போன்றவர்கள்லாம் வறுக்கக்கூடிய கருத்தை வந்து இந்த சனாதன தர்ம பிரச்சனையை வந்து எதிர்கட்சியை கையாண்ட விதத்தில் ஒரு தவறு செய்து விட்டார்கள்,
ஒரு பிளாய், அவங்களோட பிளாட் வந்து தப்பாக போச்சு. அவர்கள் வலுவாக உதயநிதியும் திமுகவும் செய்வது போல வந்து வலுவாக இந்த சனாதன தர்மம் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரானது அப்படின்றத வந்து முன்னிறுத்தி வலுவாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்தா இந்த இந்துத்துவ அரசியலே அடிபட்டு போயிருக்கும். அந்த மக்களுக்கு இந்துத்துவா குறித்தான புரிதல் தெரிஞ்சிருக்கும். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய படிநிலை, இந்த வர்ணாசிரம வேதங்கள்லாம் மக்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தி இருக்கலாம். ஒரு வாய்ப்பை தவறவிட்டு விட்டார்கள்னு சொல்லி இவர்கள்லாம் வந்து ஒரு கருத்தையை கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தளவிற்கு வந்து அந்த நீங்கள் அப்போது அது அவர்கள் சொல்லக்கூடியது, அந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடியது வந்து அகடமிக்ஸ் எல்லாம் சொல்கிறது இந்த கருத்தை தான். நீங்கள் சொன்னது போல் அங்கே போய் தெளிவுபடுத்தியிருக்கலாம்ல உதயநிதி என்னத்தை சொல்கிறார் அப்படின்றது. ஓபிசி சூத்திரர்களுக்கும் பஞ்சவர்களான பட்டியலின மக்களுக்கும் எதிரானது இந்த வர்ணாசிரம தர்மம், அதனால் மீது அதில் அதனால் கட்டமைக்கப்பட்டது தான் இவர்கள் சொல்லக்கூடிய என்றும் மாறாத எட்டர்னல் சனாதன தர்மம்னு சொல்வது அதுதான் அப்படின்ற அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்டலெக்சுவல் டிபேட்டுக்கான ஒரு இல்லை ஒரு ஸ்காலர்லி டிபேட்டுக்கான அகடமிக் டிஸ்கஷனுக்கான ஒரு விஷயத்தை அங்கே போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கான நேரமும் அங்கே இல்லை. அதே போல் அங்கே அந்தளவுக்கு நடந்துதான் தெரியல, நம்ம களத்தில் பார்க்கல, நம்ம நேரடியாக பார்த்துருந்தா தெரியும். வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். ஆனால் பொதுவாக நமக்கு தெரிந்து கொள்வது என்னதுன்னா, இந்த ஓபிசி தலைவர்கள் ஓபிசி இயக்கங்கள் எல்லாத்தையும் இவங்க பக்கம் இழுத்து அந்த கிழக்கு யூபியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், கிழக்கு யூபின்றது பீகாருக்கு ஒட்டி இருக்கக்கூடியது, ஏற்கனவே வந்து நிதிஷ் பிளஸ் ஆர்ஜேடி வந்து ஜேடி யூ பிளஸ் ஆர்ஜேடி இருப்பது வந்து பெரிய பின்னடைவாக அவங்க கருதுறாங்க. அங்கே ஓபிசி ஊட்டி இவர்களுக்கு எதிராக பாஜகக்கு எதிராக வலுவாக வந்து அணிதிரலுது அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அப்போது அந்த ஆதரவு அருகாமையில் இருக்கக்கூடிய கிழக்கு யூபியிலும் இவர்களுக்கு இது போன்ற ஒரு பின்னடைவு, இவ்வளவு பணி செய்து இந்துத்துவாவை வந்து வலுவாக களமிறக்கி இந்துத்துவ பிரச்சாரம் நடத்தி மத ரீதியான பிரச்சாரம் செய்து ஓபிசி அமைப்புகள்லாம் தங்க கூட வச்சிருந்து கூட, ஆனால் அங்கே ஓட்டு வரல, போய்ட்டு படுதோல்வி, 42,300 ஓட்டுக்கு மேலே வந்து வித்தியாசத்தில் ஒருத்தர் தோற்கிறார் அப்படின்னா, அப்போ நீங்கள் அது வந்து என்ன சொல்வது, அது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் இல்லை? அப்போ அரசாங்கத்தின் மீதான மதிப்பீடு வந்து அந்த பகுதியில் மக்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்றது தானே புரிஞ்சு முடியும். அந்த பூர்வாஞ்சல் பகுதி என்பது நீங்கள் சொல்லக்கூடிய மவ் மற்றும் இது அசாம்கர் வாரணாசி இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த பகுதிகள், அதெல்லாம் ஏற்கனவே அங்கே வந்து வலுவான கட்சியாக பாஜக என்றுமே இருக்கிறது இல்லை. பெரிய சவால்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அது. இப்போ போன முறை கூட அந்த 125 சீட்டு தான் வந்து 2022 403 ஜெயிச்சிருந்தார். அதுவே டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு. அதில் பெரிய அளவிற்கு நல்ல வெற்றிகள் கிடைத்த பகுதிகள்லாம் இந்த மாவட்டங்களில் தான். ஸோ அதை வந்து மீட்டெடுக்க முடியல இன்னும் பாஜக அங்கே திணறுகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக. அப்போ மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியாக இருக்கலாம், இல்லை தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியலில் வந்து பாஜக மீதான இருக்கக்கூடிய விமர்சன பார்வைகளாக இருக்கலாம். அப்போ மக்களுடைய என்ன ஓட்டம்ன்றது வந்து பொதுவான பார்வை என்ன, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் இந்தளவுக்கு ஒரு வெற்றி வந்து வருது, எதிர்க்கட்சிக்கு பெரிய வெற்றி கிடைக்கிது அப்படின்னா, அப்போது அந்த ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அங்கே மக்கள் ஒரு கடும் அதிருப்தியில் இந்த யோகி ஆதித்யநாத் அரசு மீது இருக்கிறார்கள், பாஜக மீது இருக்கிறார்ன்றது தான் நமக்கு அதில் புலப்படுது இல்லையா. அப்போது அதனால தான் பாஜக இந்துத்துவாவும் தோல்வி, ஓபிசி கன்சல்டேஷனும் தோல்வி, அப்போது ஒரு ஒரு நிர்கதியாக அங்கே நிற்கக்கூடிய சூழல் பார்க்குறோம். மாறாக நீங்கள் இங்கே துப்குரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இடதுசாரிகள் தனியாக நிற்கிறாங்க. அது வந்து வடக்கு பெங்காலில் நடக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது பாஜக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பெங்கால் தான், நார்த் ஆஃப் பெங்கால் தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதாக அவங்க கருதக்கூடிய இடம். அவர்களோட சிட்டிங் சீட்டும் கூட அது. அந்த சீட்டை வந்து மீண்டும் மம்தா பானர்ஜி அங்கு வெற்றி பெறும். மம்தாவினுடைய செல்வாக்கு திரிணாமுல்ன்றது தெற்கு பெங்காலில் தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ வடக்கு பெங்காலில் இது போன்ற கணிசமான ஒரு பெரிய சேலஞ்ச், 3 கண்டஸ்ட், அதனால் கூட வாக்குகள் புலப்பட்டுருக்கலாம். அப்போ அந்த 13,000 சேர்த்தினாலும் அந்த பெரிய மார்ஜினில் நீங்கள் கோஷியில் இருந்த மாதிரி இல்லை. ஆனாலும் தங்கள் பலவீனமான ஒரு பகுதிகளில் ஒரு அரச ஆளும் கட்சி வந்து அந்த தங்கள் பலவீனமான பகுதியில் பாஜக பலமாக இருக்கக்கூடிய பகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய பின்னடைவு தானே அவங்களுக்கு. அப்போ பாஜகவுக்கு அங்கே சரி ப்ரோக்ரஸ் சரியாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அந்த வடக்கு பெங்காலில். அப்போ அதனால தான் நாங்கள் ஒரு பெரிய அச்சங்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே வந்து கணிப்பு வந்து மம்தாவினுடைய வளர்ச்சி என்பது இந்த 2019 தேர்தலிலிருந்து, அதாவது நீங்கள் அவங்க ரெண்டாவது முறை தொடர்ந்து ஜெயிக்கிறதை தாண்டி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதை தாண்டி 2019 பாராளுமன்ற தேர்தலில் 42 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிது. அப்போ அதெல்லாம் இப்போ கடந்து வந்து மம்தாவினுடைய ஸ்டேச்சர் என்பது தேசிய அளவில் பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்போ பெங்காலில் மம்தா என்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு தலைவருக்கான அந்த மதிப்பீடுன்றது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் உயர்ந்திருக்கு. பல்வேறு அவர்கள் அரசு மீது விமர்சனங்கள் இருக்கலாம், இல்லை அதிருப்திகள் இருக்கலாம், ஆனால் அவங்க ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணியில் வந்து பொட்டென்ஷியல் பிஎம் கேண்டிடேட்டாக அங்கீகரிக்கப்படலாம், வாய்ப்புகள் இருக்குதான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது.
உறுதியாக அவங்க அவங்க தானும் சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் வந்து அவர்கள் 2019 கண்ட கனவுகள் பலிக்கலை, சேரலை. இந்த முறை வந்து வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்டேச்சர்லாம் சேரும்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர்களுக்கான வாழ்க்கை வந்து இன்னும் பிரகாசமாகுது. 24 vs 18 பிரிஞ்சது வந்து இந்த மாதிரி அந்தளவுக்கு வலுவாக பிரியுமா அப்படின்ற அச்சங்கள் வந்து வல்லுநர்கள் ஆல்ரெடி வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ பாஜகவோட பலவீனம் அங்கும் வந்து அம்பலப்பட்டு நிற்கிது. இப்போ இந்த 7 தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் வந்து ஒரு பாடத்தை வந்து இந்திய அலையன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்திய அலையன்ஸுக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோமோ அதே கிளாரிட்டியை வந்து இந்திய அலையன்ஸ் நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜேஎம்எம்லேயும் அதே மாதிரி தான், ஜார்க்கண்ட்லேயும் சேமந்த் சோரனுடைய ஜேஎம்எம் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி, அவங்களுடைய சீட்டு தான் அது. ஆனால் அங்கே காங்கிரஸ் ஆதரவோடு அவங்க நின்னாங்க. அதே போல் இங்கே வந்து ஆதரவுகளோடு நின்னதுனால 43,000 ஓட்டுகள், அதுவும் சமாஜ்வாதி பார்ட்டி விலகிட்டதுனால 42,500 ஓட்டு பக்கம் ஏற்படுறாங்க. செப்டம்பர் 13 இப்போ டெல்லியில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறும். ஆமாம், இப்போ அதிலெல்லாம் இது பற்றி இது நிச்சயமாக எதிரொலிக்கப்படும். அப்போ நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தனித்து பெற்றிருந்தாலும் கூட அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணி கிடைத்த வெற்றின்னு அவர் சொன்னார். மம்தா கூட வந்து இது 2024 தேர்தலில் எதிரொலிக்கும் சூசகமாக தான் சொல்கிறாங்க. அங்கே ஏன்னா தனியாக நிற்கிறாங்க, அங்கே பிளவு இல்லை. ஒருவேளை வந்து காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய மார்ஜின் வந்திருக்கும். அந்த மார்ஜின் 4,000ன்றது அந்த 13,000 நம்ம கன்சர்வேட்டிவாக சேர்த்த வேண்டியதில்லை, சேர்ந்துருந்தா 17. அது கொஞ்சக்கு முன்னப்பின வந்தால் கூட ஒரு 10,000 ஓட்டுகளுக்கு மேலே வெற்றி பெற முடியும் இல்லையா? அப்போ இவர்கள் சேர்ந்து பயணித்தால் வந்து பெரிய வெற்றிகளை எளிதாக பெற முடியும். உத்தரப்பிரதேசத்தில் வலுவான ஒரு பாஜக வீழ்த்த முடியாது, அங்குதான் வந்து பெரிய சோதனையே வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்குது. அந்த 80 சீட்டு அப்படியே தொக்க 80 சீட் பாஜகவுக்கு போயிடும் அப்படின்னு அவங்களோட அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இவர்கள் பலவீனம், காங்கிரஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய பலவீனம், அகிலேஷ் மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழல், இடதுசாரிகளும் காங்கிரஸும் பெரிய பங்களிப்பு அளிக்க மாட்டாங்க அப்படின்ற விமர்சனம்லாம் இருக்குல்ல, மாயாவதியும் வரமாட்டேன்றாங்க. அப்போது ஒரு ரொம்ப கடினமான ஒரு மாநிலம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவர்கள் சேர்ந்து இருந்தால் சரியான காம்பினேஷன் அரித்மெட்டிக் ஒர்க் ஆச்சுன்னா பாஜக வந்து அசுர பலத்தில் வீழ்த்த முடியும், 43,000 ஓட்டில் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்றது வந்து பெரிய ஒரு மெசேஜ் அது. அப்போது அந்த அன்அசைலபிள் லீடு கொடுக்கு இல்லை வந்து என்ன சொல்கிறது வெற்றி பெற முடியாது இவர்களுக்கு எதிராக அப்படின்றத முறியடிச்சிருச்சு. வீழ்த்த முடியாதுன்னு இல்லை, உத்தரப்பிரதேசத்திலும் சேர்ந்து பயணித்தால் வந்து பாஜகவை எளிதாக வீழ்த்த முடியும், கன்வின்சிங்காக வந்து அவரை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்றத வந்து அந்த கோஷி தேர்தலேருந்து அவங்களுக்கு புரியுது. அப்போ இந்தியா கூட்டணிக்கு இது தேசிய அளவில் வந்து எங்கெல்லாம் சேர்ந்து நின்னாங்கன்னா வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குன்ற ஒரு மெசேஜ் இது வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருக்குல்ல, அதை தான் நம்ம அதிலேருந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.